Even
ஸ்தோத்ரம் கத்தர் கொடுத்ததான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessed days which God has given us, let us all lift up our hands and praise God. ஸ்தோத்ரம் நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் மிகவும் பெரியவராக இருக்கிறார். Our God is the one who is great above all the gods in the earth. வானாதி வானங்களும் அவரை கொல்ல கூடாது. Even the heavens cannot contain him. அவ்வளவு பெரிய தேவன் நமத்திலே அவர் மிகவும் பெரியவராக எழுந்தருளி வந்திருக்கிறார். Such a great God has come down in the midst, risen in the midst. அந்த பெரிய தேவனை நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி நமக்கு இருக்கிறதான முழு பலத்தையும் ஒன்றாக சேர்த்து
சத்தம் உயர்த்தி நன்றியோடு ஸ்தோத்திரமுன்னோ. Let us all lift up our hands with a great voice and having all our strength, lift that great God, praise that great God. ஸ்தோத்திராவ், 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 ஸ்தோத்திராவ். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority had been given unto him in the heaven and in the earth. அந்த அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவர் நம்மை முழு உலகத்திலேயும் அனுப்பி அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். He has commanded us, sending us towards all the parts of this earth to proclaim his name, having all authority. அந்த பெரிய தேவனுடைய நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். In the name of that great Lord, we have gathered here. நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சகல அதிகாரங்களுக்காய் ஸ்தோத்திரமுன்னோ. Let us all praise God for all the authorities which have been given to our Lord. ஸ்தோத்திராவ், 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 ஸ்தோத்திராவ். அவர் மரணத்தை ஜெயித்த தேவன். He is a God who hath conquered death. பாதாளத்தை ஜெயித்த தேவன். He is a God who hath overcame hell. பிசாசின் தலையை நசிக்கி ஜெயமடுத்த தேவன். He is a God who hath bruised the head of Satan and overcame him. பாவங்கள், சாவங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். He has overcome sin, sickness and curse. எல்லா ஜெயத்தின் நிறைவோடு நம்முடைய தேவன் அந்த ஜெயத்தினால் நம்மை நிரப்பும்படியாக நமத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். God has come down in our midst to fill us with all the fullness of his victory. அவர் எடுத்த எல்லா ஜெயமும் நமக்குரியதாக இருக்கிறது. All his victories are belonging to us. எல்லா ஜெயத்துக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரமுன்னோ. Let us all praise God for all the victories he has given us. ஸ்தோத்திராவ், 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 ஸ்தோத்திராவ். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். Our God is the one who will fill all everything with all his fullness. எல்லா நிறைவோடு நம்மை நிரப்பும்படியாக நமத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். With all his abundance, he has come, risen in our midst to fill us. அவர் கொண்டு வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களின் நிறைவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரமுன்னோ. For all the fullness of blessings which he has brought us in this place, let us all praise God. ஸ்தோத்திராவ், 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 ஸ்தோத்திராவ். நம்முடைய தேவன் நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற தேவன். God is the one who will conduct all our battles. யுத்தத்திலே அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். He is mighty in his battle. கடந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கும்போது நம்முடைய எல்லா யுத்தங்களையும் நம்முடைய தேவனே நமக்காக நடத்தினார். When we turn back and see, we can see all our battles have been fought by him. அவர் நமக்கு தந்த எல்லா ஜெயத்தையும் நினைவுகூர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரமுன்னோ. Remembering all the victories which he has given us in the past days, let us all lift up our hands and praise God. ஸ்தோத்திராவ், 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 ஸ்தோத்திராவ். இந்த வருடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த அருமையான நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். Even in this year, God has given us these beautiful days that we may proclaim his name. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். He has promised us that when in all the places where you exalt my name and proclaim my name, I will come there and bless thee. அவருடைய வாக்குத்தத்தங்களிலே அவர் உண்மையுள்ள தேவன். He is a God who is faithful in his promises. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று வருகிறது. All his promises are yea and amen. அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்படியே நிறைவேறுகிறபடியால் நாம் ஸ்தோத்திரமுண்டோ. All his promises are going to come. That's why for let us all praise God. ஸ்தோத்திராவ், 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 ஸ்தோத்திராவ்,
Stotrav, 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 stotrav. Stotrav, 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 stotrav. இந்த நேரமுதல் கத்தர் நமத்திலே ராஜரீகம் பண்ணுகிறதை எல்லா ஜனங்களும் விளங்கிக்கொள்ள வேண்டும். Every people must understand that God reigns here. இது மனிதன் அல்ல தேவனால் நடக்கிற காரியம் என்று அனைவர் அறிந்து கொள்ள வேண்டும். Everybody must understand that it is not the thing which is conducted by a man but by God. கத்தர் நடத்த முடியாய் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Then let us all pray. ஆவியானவரே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். கத்தாவே நீரே பொறுப்படுத்து நடத்த முடியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்மை எல்லாம் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இதுவரையும் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீரே செய்து வந்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே நடத்த முடியாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பெரியவராக எழுந்தருளி ஒவ்வொரு கூட்டத்தையும் நீர் நடத்த வேணுமே, நீர் ஆசீர்வதிக்க வேணுமே. ஒவ்வொரு கூட்டத்திலும் நீர் ஆளுக செய்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய வல்லமையை விளங்க செய்யவோ ஒருபடி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமை துதிக்கிறோம். நீர் பொறுப்படுக்கும் போது ஒரு பகுதியிலேயும் ஒரு குறைவும் இருக்காது என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து முடிவை மகிமையாய் மாற்றி தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கத்தருடைய ஜெபத்தை கேட்டபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For God having answered our prayers, let us praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திரளான ஜனங்களை கத்தர் கொண்டு வர வேண்டும். God should bring multitudes here. ஒருவரும் கெட்டு போவது கத்தருக்கு சித்தமே இல்லை. It is not the will of God that any man perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. That every man be saved is the will of God. ஆனபடியால் ஒவ்வொருவருக்காக கத்தராய் இயேசு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். Therefore for everybody God hath tasted death. பல ஜாதிகளிலிருந்தும் திரளான ஜனங்களை இந்த வேளையில் கத்தர் கூட்டி சேர்க்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். Even in this time God should bring many people from many nations and to be gathered in this place for which let us all pray. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜனங்களை இந்த வேளையில் நீர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இருந்த பூமியில் இருந்த நாட்களில் கூட்டம் கூட்டமாக திரள் திரளாக நீர் இருந்த இடத்துக்கு ஜனங்கள் கூடி வந்ததாக நாங்கள் வேதத்தில் காண்கிறோமே. அதே தேவன் மாறாதவராய் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி வந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே இன்றைக்கும் ஆமென். ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அந்த நாட்களை பார்க்கிலும் அதிகமான ஜனக்கூட்டங்கள் கூடி வரும்படி ஆமென். ஆண்டவரே நீர் ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சகல ஜாதிகளையும் சீசராக்குகள் என்று சொன்னீரே. ஆனபடியால் எல்லா ஜாதியிலிருந்து ஜனங்கள் ஆமென் ஆண்டவரே உமை தேடி வரும்படியாக உமை விசுவாசித்து கூடி வரும்படியாக திரளான ஜனங்களை பூமியின் எல்லா எல்லைகளிலிருந்து நீர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். நீர் பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கத்தர் கூட்டி சேர்த்தபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For God is going to gather many multitudes in this place. Let us all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should bless all of our songs. நாம் பாடும்போது பாடுகிற ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். When we sing, all the souls of people who are going to sing songs should shout and rejoice. கர்த்தருடைய வல்லமை நமத்திலே இறங்கி அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடும்படி ஆண்டவருடைய வல்லமையை கர்த்தர் விளங்க செய்ய வேண்டும். The Lord should reveal his power that all the evil spirits may flee from this place. வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் பாடி துதித்து தேவ பிரசன்னத்தை
நிறைவாய் அனுபவிக்க வேண்டும். All the people who are going to be gathered here must sing in spirit and they should enjoy the presence of God. ஆவிலே நிறைந்து கத்தரை ஆராதிக்க வேண்டும். They should be filled in the spirit of God and they should worship him. பாட்டுகளை நம்முடைய ஆராதனைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபமுண்ணோ. For God to undertake our singing and worship, let us all pray. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பாட்டுகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருமனப்பட்டு கருத்தோடு ஆவிலே நிறைந்து பாடி மகிழ உதவி செய்யும்படியாய் செவிக்கிறோம். நீதிமான் பாடி மகிழுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் பாடி கருத்தோடு உடைய சமூகத்தில மகிழும்படியாக எல்லாருடைய ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும்படி ஆமென். மகிழ்ச்சியோடு பாடி துதிக்க கிருபை கொடுக்கும்படியாக செவிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்த வேணுமே. பாடி பாடி ஆராதித்து உமக்குள்ள மகிழ வேணுமே. ஒரு பெரிய அபிஷேகங்கள் மத்தியில ஊற்றப்பட வேணுமே. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்கள் தாராளமா எங்கள் மத்தியிலே கிரிய செய்ய வேணுமே. கூடி வருகிறதான ஒவ்வொருவரும் உணர்த்தி வைக்கப்பட வேணுமே. கத்தருடைய வல்லமையை ஒவ்வொருவரும் நிறைவாய் அனுபவிக்க வேணுமே. கத்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்கும் போது அங்காங்கு காணப்படுகிற எல்லா சுத்த ஆவிகளும் அந்த இடங்களை விட்டு அகன்று போகும்படியாக இந்த தேசமெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவருடைய வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த இடம் முழுவதை நிரப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கத்தர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் உண்டோ. God having done so, let us praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கத்தர் தர வேண்டும். God should give us good testimony. கூடி வருகிற ஒவ்வொருவரோடு கத்தர் பேச வேண்டும். God should speak to the people who are going to be gathered here. கத்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற தம்முடைய தாசர்களை கத்தர் பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen his saints who are going to deliver his word. இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். Everybody must say like this, this is not the voice of a man but the voice of God. நல்ல சாட்சிகளுக்காய், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாரும் ஜெபம் உண்டோ. For testimony and the word of God, let us all pray. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சாட்சிகளின் மூலமாய் ஒவ்வொருவரும் உணர்த்தி வைக்கப்பட வேண்டும். ஆமென். சாட்சிகளின் மூலம் அநேகர் தொடப்பட வேண்டும். முழு சாட்சியும் உம்மை உயர்த்துகிறதாக இருக்க வேண்டும், ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உண்மையான சாட்சியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் விளங்க வேண்டுமே. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும்படியாக செவிக்கிறோம். ஆமென். உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறதால் உம்முடைய பரிசுத்த வான்களை உம்முடைய கரத்தில் எடுத்து ஆண்டவரே, அஸ்திராயுதமும் தண்டாயுதமுமாக ஜாதிகளை நொறுக்கும்படியாக எல்லா அந்நிய துஷ்ட வல்லமைகளின் நிர்மூலமாக்கப்படும்படியாக ஜனங்கள் அசுத்த ஆவியின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாக சத்தியங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்களை சந்திக்க வேண்டுமே. உடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் தங்களை சரணாகதியாக சமர்ப்பிக்கும்படி ஆண்டவர் பலமாய் கிரிய செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். உடைய நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கத்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் உண்டோ. God having answered our prayer, let us praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வருகிற அனைத்து வியாதியஸ்தர்களும் பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். All the sick people who are going to come here must receive a perfect healing. ஒருவராயிலும் மறுபடியுமாக சுகவீனத்தோடு திரும்பவே கூடாது. None should return back with any weakness or sickness. அனைவரும் சுகமாக்கப்பட்டவர்களாய் திரும்பி செல்ல வேண்டும். Everybody must go back with a good healing. அதற்கேற்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கு கட்டளையிட வேண்டும். And for that God has commanded faith according to it. பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சுகமளிக்க ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபம் உண்டோ. For God to bless the divine healing service and to heal every people, let us pray. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து உம்முடைய தழும்புகளால குணமாக்கிவிட்டு இந்த விசுவாசத்தை ஜனத்துக்கு கொடுக்க வேண்டுமே. வியாதியஸ்தர்களாய் வருகிற அனைவரும் பூரண சுகத்தோடு திரும்பி செல்ல வேண்டுமே.
ஒருவராயிலும் யாதியோடு திரும்ப கூடாது. பூரண சுகத்தை பெற்று உமக்கு சாட்சியாய் போய் நாளை தினத்தில் ஆண்டவரே இனி வருகிற ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் திரளான ஜனங்கள் வரும்படியாக ஒவ்வொருவரையும் சுகமாக்கி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கட்டு, சுகமாக்குகிற உம்முடைய வல்லமை தாராளமாய் கிரியை செய்யட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கத்தருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For God having heard all our prayers, let us praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேசத்தை கத்தர் சந்திக்க வேண்டும். God should meet that land. திரளான ஜனங்கள் கத்தர் பக்கம் திரும்ப வேண்டும். A multitudes must turn back towards God. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். How much shall we praise God? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு மகிமையையும் கத்தர் எடுத்துக்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In God should take all his glory, for which shall praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை இந்த தேசத்திலே உயர்த்தும்படியாக பிரஸ்தாவப்படுத்தும்படியாக ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால வருவதற்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் உம்முடைய வல்லமையை விளங்க செய்ய போகிறபடினால் உமை துதிக்கிறோம். நீரே இதை நடத்துகிறீர் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடினால் நாங்கள் உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். சுவாமி, நாங்கள் இன்னும் எங்களை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே உம்மை அதிகமாய் நேசித்து இன்னும் உமக்கு பிரியமாய் நடக்கும்படி எல்லா ஊழியர்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக. தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். மகிமை எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தமிழ் பாட்டு இரவாடி இந்த ஆராதனை நேரத்தை நாம் துவங்குவோம். சிலுவையின் நீரே
பகோர பாடுகளால் அந்த கீழடைந்தவராய் இன் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. பகோர பாடுகளால் அந்த கீழடைந்தவராய் இன் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. Thank you.
தீர்த்த நேரம் தாசனம் இந்திரிக்காய் ஈட்டவரே தாங்கொண்ணா வேதனை சுற்றி வரைந்த நேரம் தாசனம் இந்திரிக்காய் ஈட்டவரே சிலுவை மனநமோ கொடியதோ வேதனை சிலுவை மனநமோ கொடியதோ வேதனை எப்படி போற்றுவேன் என் இயேசுவை எப்படி போற்றுவேன் என் இயேசுவை சிலுவையின் நிழலில் தங்கினான் என்றும் இதை பாருவேன் சிலுவையின் சந்திப்போமே
இயேசுவே சந்திப்போமே கர்த்தரே இயேசுவே சந்திப்போமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா Let us continue by singing மலையாளம் அடுத்ததாக மலையாள பாட்டுகளை பாடுவோம் அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே புத்த நிருஷலி அல்புத பட்டணம் ஏத்ர நித்திய வல்லோ ஸ்வர்லோக ராஜ்யமும் நித்திய வல்லோ
வாசல் ஆனந்தமே அது நித்யம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே நித்யேனும் தேவத்தின் சந்நிதானத்தின் தந்தை விசுத்தருமா நித்யேனும் தேவத்தின் சந்நிதானத்தின் தந்தை விசுத்தருமா அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்வர்லோக வாசு ஆனந்தமே அது நித்யம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே Yes, truly Jesus says abundant grace to give us even today in his presence shall we praise God. இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே இயேசு நமக்காக அளவில்லாத கிருபையை கொண்டு வந்திருக்கிறார் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, even
ஜனத்துக்கு ஆறுதல்
ஜனத்தின் கண்ணீரை துடைத்த நீ வசனத்துக்கு ஆவல் செய்தா. Always seek for my presence. என்னுடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படவில்லை. Those who look unto my face will not be put to shame. தகப்பன் தன் பிள்ளைக்கு இரங்குகிறது போல. As a father hath mercy upon his children. எனக்கு பயந்தவர்களுக்கு நான் இரங்குவேன். I will descend upon those who fear me. என்னுடைய இரக்கத்தை உனக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். I have commanded my mercy upon you. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். I will fulfill that which I have said about you. தீவிரமாய் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will speedily fulfill my word, says the Lord. The Lord will show his mercy to those who fear him. தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். The Lord will fulfill his word in the lives of those who fear him. தம்முடைய வார்த்தையை தம்முடைய பயந்தவர்களுடைய ஜீவியத்திலே அவர் நிறைவேற்றுகிறார். Even today he has come in our midst as our great God. இன்றைக்கும் நம்முடைய பெரிய தேவனாக அவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். Oh, he has come in our midst to fill us with his life abundantly. தம்முடைய அளவில்லாத ஜீவனால் நம்மை நிறைக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். He has come to fulfill that word so that we can reign in life with him. தம்முடைய வார்த்தை அவர் நமக்குள்ளே நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் அவரோடு கூட ஜீவனில் ஆளுகை செய்யும்படியாக அவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். Oh, this morning he is coming upon you with his anointing, with the spirit of life to this morning. இந்த காலை வேளையிலே தம்முடைய அபிஷேகமாகிய ஜீவனின் ஆவியோடு கூட அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். Oh, to those who fear him, he will fulfill his words. தமக்கு பயந்தவர்களுடைய ஜீவியத்தில் தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். He will show you his mercy. அவர் தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார். He will make you to rise up. நீங்கள் எழுந்திருக்கும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. நான் திரும்பவும் திரும்பவுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரபஹுரபௌதியே, I have come to deliver you, my child. இன்றைக்கு இரவு இன்றைக்கு காலையிலே நான் உன்னை விடுதலையாக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளையே. ரபஹுரபௌதியே, ரபஹுரபௌதியே, the devil has kept
his yoke upon you and you are bent before people, my child. பிசாசு தன்னுடைய நுகத்தை உன்மேல் வைத்திருக்கிறபடினால் நீ ஜனங்களுக்கு முன்பாக கூனி குறுகிப்போனவனாய் காணப்படுகிறாய். என்னுடைய மலே. You have heard about you. I have come to deliver you and I will raise you up, says the Spirit of God. நான் உன்னை விடுதலையாக்கும்படியாய் வந்திருக்கிறேன், நான் உன்னை திரும்பவும் எழுந்திருக்கப்படுவேன் என்று கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார். கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. Blessed is the people that have the Lord for their God. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. Blessed is the people who have this privilege. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். My people, thou shall have goodness and blessing. நீங்கள் பாக்கியவான்கள். You are blessed. ஏனென்றால் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் ஊற்றுகிறேன். Because I am pouring forth my blessing upon you. சியோனின் ஆசீர்வாதங்களை நான் ஊற்றுகிறேன். I am pouring forth the blessings of Zion. எருசலேமின் வாழ்வை உன் மீது வைக்கிறேன். I am keeping upon you the life of Jerusalem. உன்மேல் இனி ஒரு சாபமும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Henceforth there shall be no curse upon you, says the Lord. This morning the Lord is in our midst to break every yoke. இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு நுகத்தையும் முறிக்கும்படியாக கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். This morning the Lord is here to give us his counsel. இந்த காலை வேளையிலே நமக்கு அவருடைய ஆலோசனையை தரும்படியாய் கர்த்தர் இங்கே இருக்கிறார். This morning the Lord is here to heal us and to remove every curse. இந்த காலை வேளையிலே நம்மை குணமாக்கி எல்லா சாபத்தையும் நம்மை விட்டு அகற்றும்படியாய் கர்த்தர் இங்கே இருக்கிறார். If you will believe his word, நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால், truly he will deliver you this morning and break every yoke and make you to walk uprightly. மெய்யாகவே இந்த காலை வேளையிலே அவர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுடைய எல்லா நுகத்தையும் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். Only the anointing can do this. அபிஷேகம் மாத்திரமே இந்த வேலையை நடப்பிக்க முடியும். If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். Yes, even this morning the Lord has descended in our midst with all his grace and power and glory. சகல கிருபையும் பொருந்தினவராய் தம்முடைய சர்வ மகிமையோடும் சர்வ வல்லமையோடும் நம்முடைய தேவன் இந்த காலை வேளையிலே நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார். Oh, and he is doing his mighty work in us to transform us, so that we can be like him, so that we can be ready for the redemption of our body, shall we praise God. நாம் அவரை போல மாறும்படியாக நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர் தம்முடைய மகிமையான மறுரூபத்தின் வேலையை நம்மத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Hallelujah. We praise you. We praise you. We praise you. We thank you. Hallelujah, hallelujah, hallelujah. And as we continue to wait in his presence, நாம் அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து காத்திருக்கும்போது, oh, the Lord is here to continue to lead us, to guide us with his counsels, and he's going to fill us with more of his grace, shall we praise God. தம்முடைய ஆலோசனையின் மூலமாய் நம்மை வழிநடத்தும்படியாக அவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Hallelujah. We praise you. We thank you. Oh Lord, oh God, we thank you and we praise your name, oh God. Let us pray. ஜெபிப்போம்.
அன்பானபிதாவே எம்மடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலைக்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஆராதனை கர்த்தர் பரப்படுத்திருக்கிறக்காக ஸ்தோத்திரம் சர்வவல்லமையுள்ளதே நம்முடைய சர்வவல்லமையோடு எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய சமயம் எங்களுக்கு இன்பமாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஆராதனை தோக்கம் முதல் முடியோரே ஆவியானுடைய கிரியை நடப்பிக்கணும் இம்மட்டும் எங்களோட அசைவாடி கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம் நீ பெரியவராய் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளதேன் வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியில் வந்தீர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தான எல்லா தம்முடைய பிள்ளைகளிட நிலவரங்களையும் அறிகிற தேவன் ஒவ்வொரு கேட்டுதான் நன்மையில நீ ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறக்காக ஸ்தோத்திரம் எங்களோட பாட்டுகளை ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் துதிக்க மயமெடுத்த ஆண்டுரே பாடி மகிழ எங்களுக்கு தந்தது பெருதான சிலாக்கிய பாக்கியங்களுக்கு ஆசூத்திரம் எத்தனை பேர் கிடையாது சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஐயா நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி உள்ளதோடு மையம் எடுத்து துதிக்க மோடரோட எங்களுக்கு கிருபடிக்கணுமே சுவாமி எங்களுடைய பாட்டுகளை ஆசீர்வதித்தீர் என்ன மாண்டு ஆவியினால் நடத்தப்பட ஆவியானவர் எங்களிடத்தில் ஆசீர்வாடி எங்களுக்கு வேண்டியான ஆறுதலையும் இழைப்பார்களையும் சமாதானத்தையும் தந்ததுக்கு ஆசூத்திரம் இந்த மேலான ஆசீர்வாதங்களை கத்தர் கட்டளையிடும் பெரிய காரியங்களை செய்யும் நம்முடைய சமம் கூட இருக்கட்டும் வந்திருக்கிறான தம்முடைய பிள்ளைகளிட நிலவரங்களை அறிந்து நம்முடைய பிள்ளைகளோடு நீ இடப்படணும் ஒவ்வொரு நிலவரங்களை அறிந்து நீ ஆசீர்வதிக்கணும் எல்லா அந்தகார சக்திகளையும் அழித்து தேவ சமாதானம் ஒவ்வொரு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து போக ஒவ்வொருக்கும் உதவிச்சனும் வந்திருக்கிறான தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்றதான் நல்ல ஆலோசனையில வரலோ சிங்காசனத்திலிருந்து நீ வெளிப்படுத்தி தரணும் ஒவ்வொரு நீ நடக்க வேண்டிய வழியில நீ நடத்தி நீ போதித்து உண்ட ஆலோசனை எப்படி நீ வழிநடத்தணும் ஆண்டரே வசனம் பேசுறான் தம்முடைய தாசுல பரிசுத்தம் ஆங்கில கருத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தணும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட உதவிச்சியும் தோக்கம் முதல் முடியும் ஆவியாண்டு கிரிய நடப்பி ஆசீர்வதியும் இல்லாத மனாசுராங்களால் நாம் கேட்கிறோம் ஹல்லேலூயா